The Troops India Private Limited, பெரிய பில்டிங் இருக்கு, கட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, இன்டீரியர் டிசைன், இப்படி என்ன வேணாலும் சரி, சென்னை அண்ட் பாண்டிச்சேரியில் எந்த ஏரியாவில் இருந்திருந்தாலும் சரி, இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெறும் 22 வயசே ஆன ஓனர்களை கொண்ட ஒரு கம்பெனி, குவாலிட்டியான டெக்னீஷியன்ஸ் வச்சு அத்தனையும் வந்து பண்ணுறாங்க. ஸோ தைரியமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக ப்ராஃபிட்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா. புருஸ்லி, அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டெலாம் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜாலியாக தேட்டருக்குன்னு அப்படியே ஆடினே போயிட்டு ஒரு முட்டை பப்ஸ் வாங்கினேன், கால் மேலே கால் போட்டுக்கினேன், ஒரு சாதாரண படம் தான் பார்த்துக்கிட்டு வெளில வருவோம், அவ்வளோதான். இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆகிடுதுனா, ஃப்ரைடேலாம் ஒரு படத்துக்கு போகும்போது வந்து என்னென்னா, நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி, இந்த அண்டம் என்ன, இந்த யூனிவர்ஸ் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் வந்து இன்றைக்கி வர படங்கள் ஈடுபடுறது தான் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கர ஒரு பயங்கரமான ஒரு 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 சுக அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியல. இப்போது ஒரு புரூஸ்லி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா, பிரசாந்த் வந்து எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா, அதாவது அண்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து தொடக்க முடிவு இல்லை அப்படின்ட்டு வந்து பல சயின்டிஸ்ட், பல முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த அண்டம் இருக்கிற அவ்வளோ பெரிய கான்செப்டை வந்து அப்படியே சின்னதில் புரூஸ்லிக்கும் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கடா நீ அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நமக்கு ஒன்று புரியுது, இது வந்து ஒரு சாதாரண படம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு 3D, 4D, இதெல்லாம் 5D, அதெல்லாம் டைமென்ஷனே கிடையாது. இது அதுக்கு மேலே ஒரு அண்ட ஆராய்ச்சியில் அப்படியே லேயர் பை லேயராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பர்கரை வந்து அப்படியே அடுக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து லேயர்ஸை வந்து வச்சு உள்ளே வந்து பிரசாந்த் முருகேசன் வந்து பல கிரிப்டிக் கோட்ஸை வந்து வச்சுட்டு எடுத்துருக்கிற படம் தான் வந்து புருஸ்லி. இதில் வந்து நம்ம அப்படி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அப்படி கார் மேலே ஏறிபடி நிற்கும் போதே வந்து நமக்கு ஏதோ தெரியுது, ஓகே இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை, ஒரு கிராவிட்டி மாதிரியான ஒரு அந்த கிராவிட்டியில் எப்படி வந்து இந்த சாண்ட்ரா புல்லக்கா அதை அத்து விட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சுக்கினே வந்து ஸ்பேஸில் போவாங்களோ அந்த மாதிரி இன்டர்வலில் வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சுக்கினே வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்துக்கு வந்து நம்ம தயாராகிறோம் அப்படின்ட்டு. அதாவது 3D கொடுக்க முடியாத, ஒரு ஐமேக்ஸில் கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தை ஒரு 2D வந்து ஒரு டைரக்டர் கொண்டு வர்றது அப்படிங்கிறப்பவே வந்து நீங்கள்லாம் வந்து அதை பாராட்டியிருக்கணும், பாராட்டணும். குடும்பம் குடும்பமாக போய் உட்காந்து இந்த படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் கூட கிடையாது, இது வந்து என்னுடைய உத்தரவுன்னு சொல்லுவேன் நான். அதாவது என்ன கிறிஸ்டோபர் நோலன் என்ன இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் என்ன இன்செப்ஷன் இதெல்லாம் வந்து என்ன கதை புரியல வெங்காயம் புரியலன்ட்டு வாங்க எல்லாம் வாங்க, இந்த ஹாலிவுட்லேருந்து எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வாங்க, வந்து உட்காந்து பாருங்கள், எங்கள் தேவி தியேட்டரில் உட்காந்து பாருங்கள், நீங்கள் 1000 சீட்டர் நாங்கள் ரெடி பண்ணுறோம், உட்காந்து பாருங்கள், எல்லாம் எல்லாத்தையும் கூட்டு வாங்க, நீங்கள் உட்காந்து பாருங்கள், படம் புரியுதா, கதை புரியுதா, கதை என்னன்னு உனக்கு தெரியுமா, ஏ ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை லேயர் இருக்குன்னு சொல்லியா, நீங்கள் நாங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறோம், அப்படிலாம் நீ மொட்டை அடிச்சுக்கணும் பார்த்துக்க, எவ்வளவு ஒரு டீப்பான ஒரு தாட்டை வந்து இந்த படத்துக்குள்ளே விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதான் வந்து மிக ஆச்சரியம் தருது. அதான் ஈசா யோகா மையத்தில் வந்து அத்தனை ஏக்கர் வாங்கிக்கினு, சிவன்ஸ் எல்லாம் வச்சுக்கினு, தண்ணியெல்லாம் ஊற்றிக்கினு, எதுக்கு இவ்வளோ, இந்த படத்தை கொண்டு போய் போடுங்க, அவ்வளோதான், ஒரு தெரை கட்டி போட்டிங்கன்னா அவ்வளோதான் உலகத்துக்கே. யோகா எப்படி வந்து ஒரு லூசியாவில் வந்து அந்த புள்ள வந்து இந்த ப்ளூ கலர் மாத்திரையா அது ஏதோ வந்து உள்ளே போனோடனே வந்து அந்த வெள்ளை கலர் புள்ள அந்த வந்து அப்படியே எப்படி உலகம் ஃபுல்லாக அப்படியே 100% பிரெயின் அது ஆக்டிவேட் ஆகி அப்படியே மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனிங்காக தெரியும் அந்த பிள்ளைக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வலில் போய் வந்து உங்களுக்கு சைனிங்காக எல்லாமே தெரியும், இந்த உலகத்தில் என்ன இருக்குது, நீங்கள் தேட்டரில் போய் வந்தீங்கன்னா தேட்டரில் எத்தனை ஸ்பீக்கர் இருக்குது, என்ன ப்ரொஜெக்டரு, என்ன மாடலு, எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். படம் முடிகிறப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து உலகமே வந்து அப்படியே வந்து எப்படி வந்து இந்த கத்தி சீனில் வந்து பைப்பு கடி பைப்பெல்லாம் வந்து தனியாக தெரியுது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து தெரியும். அந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போதி மரம் வந்து புத்தனுக்கு செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் நமக்கு செஞ்சிருது அப்படிங்கிறதான் வந்து செம. அதான் புருஸ்லி வந்து கல்லறையில் படுத்துக்கினே வந்து நேற்று நைட்டு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி ஒரு படத்தை என் வரலாறில் வந்து நான் வந்து நான் எடுக்கலையே, நான் செய்யலையே அப்படின்ட்டு அந்த நக்கிள்ஸ் அந்த இரும்பு கம்பி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்கணும், வெளியில் வந்துட்டு அடுத்தது ஒரு படம் இதுக்கு காம்படிஷனாக எடுத்துட்டாவது போய் கலரில் போய் படுத்துக்கணும் அப்படின்னு புருஸ்லி சொல்கிறதெல்லாம் வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டுகள் பல வந்து சொல்லுது. அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது நேரம், எனக்கு அதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ இதை வந்து சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு படம் சரியில்லை, உனக்கு புரியலையா, உனக்கு புரியல, உனக்கு என்னையா தெரியும், உனக்கு 30 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்குறவனுக்குலாம் என்னையா புரியும், உனக்கு 300 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி நல்ல மசாலா போட்டுக்கின்னு அப்படியே வந்து நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு கோல்டு காஃபியெல்லாம் வாங்கினு ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணி உட்காந்து பார்க்கணியா, அப்போ தான் வந்து அந்த பிரெயினுக்கு அந்த பவர் போய் இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு புரியும். நீ உட்காந்துட்டு கஞ்சத்தனமாக உட்காந்துட்டு 2 ரூபாய்க்கு கடலை முட்டை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியா இந்த படம் முடியும், எப்படி நீ வந்து சும்மா மேக்கர்ஸை வந்து நீ வந்து சும்மா போய் சண்டை போடுவ அவங்க கூட. ஸோ எதுக்குமே வந்து ஒரு தராதரம் வேணும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
இதில் வந்து நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் ஜேர்னியில் அழைச்சிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அழைச்சிட்டு போகிறாரு, முனிஸ்காந்த் அதே மாதிரி தான். முனிஸ்காந்த் வந்து அப்படியே சும்மா வந்து ஒரு புத்தராகவே இருக்கார், பேசவே இல்லை, அப்படியே நின்றுட்டு அப்படியே அப்படியே ஒரு ஒரு ஆக்ஷன் காட்டுறாரு. அதில் வந்து நமக்கு பலது அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே சும்மா சுருன்னு போகுது. எனக்கு என்ன வருதுன்னா, இன்னும் 8 படங்கள் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எலான் மஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து வருத்தப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த மார்ஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டுலாம் வந்து மிஷின் ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஏய், 8 படத்தில் நாங்கள் ஃப்ரீயாகவே மார்ஸுக்கு போயிட்டு வந்துடுவோம்யா, நீ என்னையா அது மிஷின் ரெடி பண்ணிவிட்டு, கார் ரெடி பண்ணிவிட்டு, கீர் ரெடி பண்ணிவிட்டு. எனக்கு அதான் வந்து பாவமாக இருக்குது அவருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் நம்மளுடைய தமிழன் வந்து ஆப்போசிட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நினச்சா வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு கோடீஸ்வரன் கீழே விழுகிறாரு அப்படின்னு நினச்சா வந்து துக்கமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் ஜேர்னியை, ஒரு யூனிவர்ஸுடைய அந்த நாலேஜ் எல்லாம் வந்து இவ்வளோ சிம்பிளிஃபை ஆக்கி நமக்கு 120 ரூபாய் தந்த இந்த மொத்த புரூஸ்லி டீமுக்கும் வந்து என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சரித்திரத்தில் தஞ்சாவூர் கல்வெட்டில், தாஜ்மஹாலில் கல்வெட்டு இருந்தாலும் அந்த கல்வெட்டில், ஏன் ஈஃபில் டவரில் கூட வந்து ஒரு கல்வெட்டை வந்து நாமளே கொண்டு போய் நெட்டி அதில் வந்து எழுதிட்டு வரணும். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து, ஏன்னா நாளைக்கு வந்து உலகங்களுக்கு அழிஞ்சு போச்சுன்னா அந்த கல்வெட்டு வந்து பத்திரமாக இருக்கணும். இப்படி ஒரு படம் வந்துச்சு, இப்படி மக்கள்லாம் வந்து ட்ராவல் பண்ணாங்க, உலகம் அழிஞ்சப்போ வந்து அவங்க ஸ்பேஸ் ஜேர்னி போகிறதுக்கு வந்து இந்த படம் தான் வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு இன்டெப்த்தான ஒரு படம். இதை வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் உக்காந்து, எந்த கண்ணாடி எதுவுமே தேவையில்லை, நீங்கள் போய் உக்காந்திங்கனாலே போதும், அப்படி இறைச்சல் உள்ளே வந்துட்டு இன்டர்வல் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபார்முக்கு வந்துடுவீங்க. அப்புறம் முடிகிறப்போ வெளில வரப்போ வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கால் உணர மாட்டீங்க, நீங்கள் கை உணராது, அப்படியே வந்து அந்த அந்த ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாவே தனியாக அப்படி வெளில வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும். அந்தளவுக்கு ஒரு ஆன்மாவை பிரித்தெடுக்கிற ஒரு அற்புதமான காவியம் தான் இந்த புரூஸ்லி. இதை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து தவற விட்டுறாதீங்க, போய் உங்கள் காலேஜ் காலேஜாக குடும்பம் குடும்பமாக புக் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு இதாக வந்து இருக்கும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 1.5 தருவேன். என்னடா 1.5, என்னடா இவ்வளோ பெரிய படத்துக்கு 5.5, அப்படி இல்லை, நான் கான்செப்டே மாற்றிட்டேன். 1 அப்படிங்கிறது வந்து இறைவன், உலகம், யூனிவர்ஸ் அப்படிங்குவாங்க, நான் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு தான் 1.5 வந்து இதுக்கு 5 தர்றேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அடுத்தது வந்து 1.7 இல்லாட்டி 3 அப்படி போகணும், ஏன்னா யூனிவர்சலோட 3 மடங்கு பவர்ஃபுல் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து என்னுடைய ரேட்டிங். என்னுடைய சினிபி ரேட்டிங்கும் இங்கே இருக்குது, அவங்களும் ஆண்ட்ராய்டு iOS ஆப்லாம் கூட இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் வந்து ரேட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, என்னத்தை சொல்கிறது, சுகானுபவம், என்ஜாய் பண்ணுங்கள், வணக்கம்.